ஹாய், வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கிற இடம் மணாலி மணிகரன். ரொம்ப சூப்பரான, ரொம்ப அழகான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கா, சுற்றி சுற்றி கோபுரங்கள் மாட மாளிகைகள்லாம் இருக்கா. இதுதான் மணிகரனில் இருக்கக்கூடிய சீக்கிய குருத்வாரா. தமிழில் சொல்லணும் அப்படின்னா சீக்கிய கோவில், சரியா, சிங்கு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு நடுவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை போல் வந்து சுற்றி சுற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஃப்ரீ ரூம்ஸு, சரிங்களா, மேலே அந்த கட்டங்கட்டமாக இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரீ ரூம்ஸு. மலைக்கு நடுவில்ங்க அழகாக பனிகள் பாறைகளில் நடுவில் இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே போகக்கூடிய ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்படியான ஒரு இடம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேயா, இது வந்து குருத்வாராவுக்கு உள்ளே எப்படி சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள். குருத்வாராவுக்கு உள்ளே வந்து நீங்கள் சாமி கும்பிட்ற ஒரு இடத்த தான் நீங்கள் பார்க்கலாம். சுற்றி சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சாமி கும்பிடுவாங்க, அது எப்படி சொல்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா சீக்கிய முறைகள் படி இவங்க சாமி கும்பிடுவாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பார்க்குறது கொஞ்சம் வந்து சூழ்ந்த இடங்களில், ஒரு அழகான பனி சூழ்ந்த இடங்களில் நடுவில் ஒரு அரண்மனை போல் ஒரு பகுதியை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து இந்த குருத்வாரா சாமி கும்பிடுறாங்க. ஒரு இந்த மஹாலுக்குள்ளே வந்து ஒரு 500 பேர் உட்காரலாங்க. அவ்வளோ பெரிய இடம், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக. கீழே அந்த பெட்டெல்லாம் விரித்து ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அவங்க. எனக்கே இவங்களுடைய அந்த விருந்தோம்பல் பண்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடித்திருந்ததுன்னு கூட சொல்லலாம், சரிங்களா. அதுதான் இது நான் நின்று எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, செல்ஃபின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ரூம்ஸில் தான் நான் இருந்தேன். ரொம்ப கொஞ்சம் பெரிய இடம் அது, கொஞ்சம் பார்த்துருக்கேன். இதை பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. அந்த அரண்மனை மாதிரியே பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஸூரியஸ் திங்ஸ் மாதிரி இருக்கும். கீழே ஒரு அருவி போகும், அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் நம்ம இங்கேயும் அங்கேயும் எந்த பக்கம் ஒரு குருத்வாரா இருக்கும், தங்குமிடம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு தங்குமிடம் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கடந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம நடந்து போகலாம், சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, இது வந்து சுடுநீர் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணியை பிரித்து விட்டு மக்கள் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நீச்சல் குளம் வந்து ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கும். பார்க்குறேன், உத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த ஆவி பறக்கிறதெல்லாம் தெரியும். சுடுநீர் ஊற்று பயங்கர, அதாவது 3 டிகிரி கூலிங் தான் இருக்கும், 3 டிகிரி வெப்பநிலை தான் இருக்கும். அதில் வந்து இந்த சுடுநீர் ஊற்று இயற்கையாகவே கொடுத்த, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டில் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. நானும் ஒரு குளியல் போட்டேன், சரிங்களா. தூரத்துலேருந்து எடுத்தேன், ஸ்விம்மிங் பூலுங்கிறனால நான் கொஞ்சம் உங்களுக்கு தூரத்துலேருந்து எடுத்தேன். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 டிகிரி வந்து தான் வெப்பநிலையே இருக்குது. அப்புறம் பார்த்துக்கோங்க, ஒரு தண்ணி எடுத்து நைட் வச்சிங்கன்னா காலையில் ஐஸ் ஆயிடும், சரிங்களா. இது அதனுடைய அழகிய தோற்றம். ஆமாம், 3 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அதில் ஒரு வெப்பநிலை அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்குள்ளே வந்து அந்த அருவி பாயிற அந்த அழகை பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கொடுத்து வைக்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், 0 டிகிரி குளிர் தான் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் குளிரில் நடுங்கிக்கிட்டே தான் நீங்கள் இந்த இடத்த ரசிக்கிற மாதிரி இருக்கும். மணாலியெல்லாம் சும்மா கிடையாதுங்க, ரொம்ப அழகான பிளேஸு. பட் வந்து குளிரை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். குருத்வாராவுடைய அமைப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த சாக்கு போட்டு மூடியிருக்காங்க இல்லையா, அது நம்மளுடைய சாப்பாடு. அது உள்ளே அரிசி இருக்கும், அது சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் வச்சு வேக வச்சு நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு. நீங்கள் என்னுடைய முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு 24 மணி நேரமும் சாப்பாடு போடுவாங்க, ஃப்ரீ சாப்பாடு தான், சரியா. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உட்கார வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தட்டை கரெக்டாக கழுவி வச்சுட்டு வர வேண்டியது. வேஸ்ட் பண்ணாமல், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கழுவி வச்சுட்டு வரணும். கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் டால், கொஞ்சம் ஏதாவது ஒரு கூட்டு ஒன்று கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. இது வந்து அக்காமடேஷன், கான்டாக்ட் ஃபார் அக்காமடேஷன், தங்குவதற்கான இடம். இந்த குருத்வாராவை பொறுத்த வரைக்குமே எந்த குருத்வாராவிலையுமே நீங்கள் தங்கிக்கலாம். பட் இந்த குருத்வாராவில் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம், 4 ரூபா கொடுத்துருவாங்க. இது அந்த குருத்வாரா ஃபவுண்டருடைய நினைவாக அந்த சிலை வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். என்னுடைய சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. ஆனால் 3 வேளையும் ஆனால் இதை தான் சாப்பிட்டேன், ஆனால் நல்லா இருந்தது. கடவுள் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கணும்.
மேலேருந்து நான் எடுத்தேன். சரிங்களா, எனக்கு கூட வந்து ஒரு கேமராமேன் பிடிக்க ஆள் இல்லாததுனால நானே என்னோட எல்லா விஷயங்களுமே ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து மற்ற ஆப்ஜெக்டில் தான் இருக்குமே தவிர என்ன என்கிட்ட இல்லை. சரிங்களா, இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அந்த பொருளை மட்டும்தான் நான் நிறையா ஷூட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பாருங்களேன், கீழே வந்து ஒரு குளிர் தண்ணீர் ஓடுதா, அதுக்கு மேலே ஒரு இரும்பு ராடில் ஒரு பாலம், இந்த பக்கம் குருத்வாராவோட ஒரு பகுதி, அந்த பக்கம் குருத்வாராவோட ஒரு பகுதி, முழுக்க முழுக்க ஃப்ரீ ரூம்ஸ் தான். இவங்க எல்லாருமே சுற்றி பார்க்க வந்தவங்க தான். அதான் நான், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது நீங்கள் மணாலியில் இருக்கக்கூடிய மணிகரனுக்கு போயிட்டு வாங்க. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.